இந்த சோற்று கத்தாழை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டில் வாசலில் தொங்க விட்டுருப்பாங்க. இது ஏன் வாசலில் தொங்க விட்டுருக்குறாங்க? நம்மளுடைய வீட்டுக்குள்ள பாசிட்டிவ் எனர்ஜி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நமக்கு காமிக்கிறதுக்கு தான் அந்த வீட்டோட வாசலில் அதை தொங்க விட்டுருப்பாங்க. ஹீட் ஸ்ட்ரோக் மிகவும் டேஞ்சரான ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்குது. என்ன பண்ணுது? திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் வந்து அப்படியே ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உறைஞ்சிருது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கை கால்கள் வந்து பார்த்தீங்கன்னா செயல் இழந்து போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுருது. சாதாரணமாக இந்த சோத்து கத்தாழை வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த மேல் தோலை சீவி அதை உள்ள இருக்கக்கூடிய அந்த சோரை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு தண்ணியில் 7 முறை அலசி அதை வந்து சாப்பிடணும் அப்படின்றது நம்ம கேள்விப்பட்ட ஒரு விஷயம். இதை நம்ம எடுத்துக்கப்படும் பொழுது உடம்புக்குள்ள இன்னர் ஆர்கான் எல்லாமே நல்லா கூல் ஆகும். இந்த சோத்துக்கத்தாழை குளியல் நம்ம பண்ணப்படும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா தலைப்பகுதி நல்லா கூலிங் ஆகும், ஹீட் ஸ்ட்ரோக் வராமல் பாதுகாக்க முடியும். ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகிட்டே இருக்கு. அப்போ ஸ்கின்ல அப்ளை பண்ணும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரைனஸ் ஆகாது, ஓகேங்களா? அப்போ ஸ்கின் நல்லா ஷைனிங் ஆகும். நம்மளுடைய சித்தர்கள் இந்த சோத்துக்கத்தாழையை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேர் சொல்லியும் கூடுவாங்க. ஹெல்த் கபி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பாருங்கள், இந்த ஒரு பசுமையான சூழலில் நம்ம என்ன ஒரு மூலிகையை பற்றி பார்க்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அனைவரது வீட்டிலும் வாசலிலும் வீட்டோட கொள்ளத்திலும் இந்த மூலிகையை வந்து எல்லா பேரும் வச்சுருப்பாங்க. அப்படி ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. இதனுடைய பலன்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இன்னும் சில சுவாரஸ்யமான தகவல்கள் அந்த மூலிகைகளை பற்றி நிச்சயமாக உங்களுக்கு பெரிய ஆச்சரியத்தை தரக்கூடிய சில விஷயங்கள் இருக்கும். அது மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு மூலிகையை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சோற்றுக்கத்தாழை. இந்த சோற்றுக்கத்தாழை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டில் வாசலில் தொங்க விட்டுருப்பாங்க. இது ஏன் வாசலில் தொங்க விட்டுருக்குறாங்க? பாருங்கள், நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு செடி தான், ஆனால் வாசலில் தொங்க விட்டுருப்பாங்க. நம்மளுடைய வீட்டுக்குள்ளே பாசிட்டிவ் எனர்ஜி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நமக்கு காமிக்கிறதுக்கு தான் அந்த வீட்டோட வாசலில் அதை தொங்க விட்டுருப்பாங்க. நீங்கள் பாருங்கள், நம்ம தரையில் மண் போட்டு தண்ணி ஊற்றி வளர்க்குற விதங்களும் இருக்குது, ஆனால் அதை அப்படியே வேரோட புழிஞ்சி தலையில் தொங்க விட்டுருக்குறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றலை, உரம் போடலை, ஆனால் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா பசுமையாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் தரையில் இருக்கிறத விட அங்கே தொங்க விட்டுருக்கிறது இன்னும் நல்லா பச்சை பசையல்னு பசுமையாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி இந்த மாதிரி வந்து உயிர் வாழுது? இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது சூம்பி சுருங்கி போச்சு, நம்ம தொங்க விட்டுருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா பெரியவங்க சொல்லுவாங்க, நம்மளுடைய வீட்டுக்குள்ள பாசிட்டிவ் எனர்ஜி குறைஞ்சிருச்சு, நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லி. இந்த பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜின்ற விஷயத்தை வச்சே நம்மளுடைய வீட்டை பராமரிக்கிறதுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் சுவாரஸ்யமான தகவலாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வெளியில் போயிட்டு வந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ள என்டர் ஆகும் பொழுது செப்பலை வெளியில் கலட்டி போட்டுட்டு கால் வாஷ் பண்ணிட்டு தான் உள்ள போகணும் அப்படின்ற ஒரு பாரம்பரியமான ஒரு பழக்க வழக்கத்தை நம்மளுடைய முன்னோர்கள் கடைபிடிச்சாங்க. அது இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சில கிராமங்களில் வாசலில் அந்த தண்ணி தொட்டி இருக்கும், கால் கழுவிட்டு தான் உள்ள போவாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம அபார்ட்மெண்ட் கலாச்சாரம் ஆகிப்போச்சு, வீட்டுக்கு உள்ளேயே செப்பலை போட்டு போற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு, வீட்டுக்கு உள்ளேயே ஷூ போட்டு போற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. இப்போ அதுவே மிகப்பெரிய தவறு தான். நம்ம நிறைய ஒரு கேதம் நடந்த வீட்டுக்கு போயிட்டு வரோம், அதாவது இறந்தவங்க வீட்டுக்கு போயிட்டு வரோம், மார்ச்சுவரி போயிட்டு வரோம், ஒரு சடங்கு வீட்டுக்கு போயிட்டு வரோம். இந்த மாதிரி வந்து நெகட்டிவான இடங்களுக்கு போயிட்டு வரப்படும் பொழுது கம்பல்சரி குளிச்சுட்டு தான் உள்ள போக சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா எனர்ஜி வடிவத்தில் நமக்கு வந்து நோய்களை உண்டு பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நமக்கு சொல்லியிருக்கிறாங்க நம்மளுடைய முன்னோர்கள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதை நம்ம குளிச்சுட்டு உள்ள போகும்பொழுது அது வந்து கட்டாயிரும், வீட்டுக்குள்ள பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும்தான் நிற்கும் அப்படின்னு சொல்லி. இதில் ஏதாவது முரண்பாடுகள் ஏற்படும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாசலில் கட்டிருக்கக்கூடிய அந்த சோத்துக்கத்தாழை இந்த எனர்ஜியை கட் பண்ணி கொடுத்துரும் அப்படின்றதுக்காக தான் வாசலில் இந்த சோத்துக்கத்தாழையை கட்ட சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாகரீக வளர்ச்சியில் இன்னைக்கு அந்த முறைகள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்குது. இன்னமும் சில கிராமங்கள்ல அதை வந்து கட்டிக்கிட்டுறாங்க வாசல்ல அந்த காப்பு செடி. அந்த ஒரு ஊர் கிராமம் ஒரு திருவிழா ஒன்று வருதுன்னா எல்லார் வீட்டு வாசல்லையுமே வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு மா இலையை கட்டுவாங்க, சரிங்களா? அது போல வந்து பொங்கல் வருது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த பொங்கலுக்கு எல்லார் வீட்டு வாசல்லையும் வந்து காப்பு செடின்னு கட்டுவாங்க. இதெல்லாம் எதுக்குங்க கட்டினாங்க? இது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு அந்த காலகட்டங்கள்ல சூழல்கள், அதாவது தட்பவெப்ப சூழல்கள், வெப்பம், குளிர்ச்சி இது மாதிரி வரப்படும் பொழுது அதிலிருந்து நமக்கு வரக்கூடிய நோய்களை தற்காத்துக் கொள்வதற்காக தான் இந்த காப்பு செடி வாசல்ல கட்டக்கூடிய இது போன்ற காப்புகள் எல்லாமே வந்து கட்டி வந்தாங்க. இது நோய்களை தடுக்கிறதுக்குரிய ஒரு வேலையை பண்ணுச்சு. அந்த வகையில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோற்றுக்கத்தாழை அப்படின்றது பயன்படுதுங்க. அப்போ நம்ம வந்து வாசலில் கட்டிக்கிட்டு இருந்த இந்த சோத்துக்கத்தாழை ஏரில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை எடுத்துக்கிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பசுமையாக வந்து நமக்கு இருக்கும். அந்த ஏரில் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குதா நெகட்டிவ் எனர்ஜி இருக்குதான்றது தான் அப்சர்வ் பண்ணுது. அதை வச்சு தான் பசுமையாக இருக்கிறதா சூம்பி போகிறதான்ற விஷயம் நடக்குதுங்க. அப்போ அந்த வீட்டில் நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்றத அவங்க வீட்டில் வாசலில் கட்டிருக்கக்கூடிய சோத்துக்கத்தாழையை வச்சே நம்ம சொல்ல முடியும். அது வாடி போயிருக்கப்படும் பொழுது அவங்களுக்குள்ள வந்து
சில மன சிக்கல்கள்லாம் இருக்குது அப்படின்றத வாசல் இருக்கக்கூடிய சோத்துக்கத்தலையை வச்சே சொல்ல முடியும். இப்படி ஒரு அற்புதமான ஒரு மூலிகை அந்த சோத்துக்கத்தலைங்க. அப்போ நம்ம வீட்டில் இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தொட்டியில் வளத்துக்கு வரும் பொழுது இன்னும் சில விஷயங்கள் இதை வச்சு பண்ண முடியும் சோத்துக்கத்தலையில். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெயில் வந்து இந்த 2024 வருடத்தில் மிகவும் கொடூரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சேனலை ஓப்பன் பண்ணாலும் எந்த யூடியூப்குள்ளே உள்ள போனாலும் ஒரு சேனலுக்குள்ள போனாலும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னும் கடுமையான வெயில் இருக்கும். இது வந்து சில மாநிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எச்சரிக்கையெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. நம்மளுடைய இந்தியாவில் சில மாநிலங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்குறாங்க வெயிலுக்கு, வெப்பத்துக்கு. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே சில மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஏன் அப்படின்னா சமீபமாக இந்த வெப்பத்தினால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் வந்து வந்துகிட்டு இருக்குதுங்க. இந்த ஹீட் ஸ்ட்ரோக் மிகவும் டேஞ்சரான ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்குது. என்ன பண்ணுது, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் வந்து அப்படியே ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உறைஞ்சிருது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கை கால்கள் வந்து பார்த்தீங்கன்னா செயலிழந்து போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுருது. இது சமீபமாக கூட மதுரை மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம் போன்ற மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 19 பேர் வந்து இந்த ஹீட் ஸ்ட்ரோக்னால வந்து இறந்துருக்குறாங்க. சமீபமாக நம்ம வந்து பத்திரிகை செய்திகள்லாம் இதெல்லாம் பார்க்க முடியுது. அப்போ இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வருவதற்கான காரணம் என்னங்க அப்படின்னா டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறது தான். இந்த வெப்பத்தை குறைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன ஒரே மூலிகை வேற நிறைய சொல்லலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இளநியை குடிங்க, மோரை குடிங்க, இப்படிலாம் நிறைய சொல்லலாம். ஆனால் எல்லாத்தையும் விட மிக சிறப்பாக நம்ம உடம்பை கூல் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது சோத்துக்கத்தலை தாங்க. இந்த சோத்துக்கத்தலையே நம்ம உடம்புல இப்போ இந்த டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் எப்படி பயன்படுத்தினா இந்த ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு போன்ற கொடூரமான நோய் தாக்கல் ஏற்பட்டு இறப்பு ஏற்படாமல் இருந்து பாதுகாக்கணும்னா இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் சொல்கிறேன், பயன்படுத்துங்க. சாதாரணமாக இந்த சோத்துக்கத்தலையை வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த மேல் தோலை சீவி அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த சோரை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு தண்ணியில் 7 அலசி அதை வந்து சாப்பிடணும் அப்படின்றது நம்ம கேள்விப்பட்ட ஒரு விஷயம். இதை நம்ம எடுத்துக்கப்படும் பொழுது உடம்புக்குள்ள இன்னர் ஆர்கான் எல்லாமே நல்லா கூல் ஆகும். தாராளமாக இதை நம்ம இந்த நேரத்தில் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வர்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா தலைப்பகுதி அதிகப்படியான சூடாகுது. ஏற்கனவே நிறைய வந்து ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறாங்க. இது போக இந்த வெயிலுக்குள்ள போகப்படும் பொழுது வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்பமும் சேர்ந்துருது. ஸ்ட்ரெஸ்னாலையும் ஹீட் ஏறுது, இந்த டெம்பரேச்சர்னாலையும் ஹீட் ஏறுது. அப்போ தலைப்பகுதிகளில் ரத்தம் உறைதல்ன்றது வேகமாக நடக்க ஆரம்பிச்சிருது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரோக் அப்படின்றது வருது. இதற்கு ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த சோத்துக்கத்தாலேயே நம்ம என்ன பண்ணலாம்னா அப்படியே மேலே சீவிட்டு இந்த பாகு எடுத்து நம்ம காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெயில் ஏறுற நேரத்திலேயே தலைப்பகுதியில் நல்லா தேய்ச்சி ஒரு 15-20 அப்படியே ரிலாக்ஸாக விட்டுறலாங்க. அப்படியே பாருங்கள் தலைப்பகுதி நல்லா ஜில்லுன்னு கூலிங் ஆகிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஒரு 15-20 நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு குளியல் போட்டுடலாங்க. இந்த சோத்துக்கத்தாலே குளியல் நம்ம பண்ணப்படும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா தலைப்பகுதி நல்லா கூலிங் ஆகும், ஹீட் ஸ்ட்ரோக் வராமல் பாதுகாக்க முடியும் இந்த காலகட்டத்தில். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது அவசியம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முறை இது. நம்ம இதே இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்ல நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகிட்டே இருக்குது. அப்போ ஸ்கின்ல அப்ளை பண்ணும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரைனஸ் ஆகாது, ஓகேங்களா? அப்போ ஸ்கின்னு நல்லா ஷைனிங் ஆகும். இதை நம்மளுடைய சித்தர்கள் இந்த சோத்துக்கத்தலையை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேர் சொல்லியும் கூப்பிடுவாங்க, குமரி அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா குமரி அப்படின்னா பாருங்கள் நம்ம நம்ம இந்தியாவில் மட்டும்தான், அதுவும் இந்த தமிழர்கள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மனிதர்களில் பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பருவமாக வந்து வச்சிருப்பாங்க, சரிங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பருவம், குமரி பருவம், கன்னி பருவம், இளமை பருவம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முதுமை பருவம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்க அந்த பருவத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் இருக்குது. ஆனால் மற்ற ஒரு கலாச்சாரத்தில் இது மாதிரிலாம் கிடையாது. சின்ன பையன் அவ்வளோதான், வயசானவர் முடிஞ்சு போச்சு, அந்த மாதிரி வந்துடும். அப்போ அந்த குமரி அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்கன்னா அந்த குமரின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பருவம் அடைகிற வயது தான் அந்த குமரிங்க. அப்போ இது இது ஏன் அந்த குமரின்னு வச்சாங்கன்னா நீங்கள் முதுமையில் இருக்கப்படும் பொழுதும் நீங்கள் இந்த சோத்துக்கத்தாலையை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டு வந்தீங்கன்னா, நீங்கள் உள்ள இன்டேக்காக பயன்படுத்தி வந்தீங்கன்னா, மேலே ஸ்கின்னுக்கு மேலே அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா என்றும் குமரியாகவே நம்ம வந்து வாழ முடியும். அதாவது என்றும் இளமையாக நம்ம வந்து வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூலிகைக்கு அப்படி ஒரு பேர் வச்சுருக்காங்க. அப்போ என்றும் இளமையாக நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மூலிகை தாங்க ரொம்ப அற்புதமாக பயன்படக்கூடிய ஒரு மூலிகை. அப்போ இனிமேல் நம்ம ஒவ்வொரு வீட்லேயுமே சோத்துக்கத்தாலை இல்லாத வீடே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவசியம் உங்கள் வீட்டு வாசலில் அந்த சோத்துக்கத்தலையை வைங்க. இது நான் ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் வாசலில் கட்டுற எஃபெக்ட் நீங்கள் வீட்டு வாசலில் சோத்துக்கத்தலை வச்சிருக்கப்படும் பொழுது அது நடக்கும். நீங்கள் மேலே கட்டுறதுக்கு பதில் கீழே கூட வச்சிருக்கலாம், தப்பு இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜியை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இழுத்து வெளியே தள்ளிட்டு பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்கு ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கும். இன்னும் சொல்லணும்னா இந்த சோத்துக்கத்தலையில் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே ஒரு
பூ வரும். இந்த சோத்துக்கத்தால வீட்டில் வாசலில் வச்சிருக்காங்கல்ல அந்த பூ பூத்துருக்கும் பார்த்தீங்களா, அது பெரியவங்க சொல்லுவாங்க அவங்க வீட்டில் ஏதோ ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நல்ல நிறைஞ்சு இருக்குது அப்படின்றத அந்த சோத்துக்கத்தால பூக்கக்கூடிய பூவை வச்சே சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூலிகை, நோய் தீர்க்கக்கூடியது மட்டுமல்ல இந்த நோய் வருவதற்கு காரணம் நம்மளுடைய எனர்ஜி ஃப்ளோவும் அப்படின்றத இந்த மூலிகை மூலமாக நமக்கு வந்து உணர்ந்திருக்கிறாங்க. அப்போ நம்ம இந்த பாசிட்டிவ் எனர்ஜியும் நம்ம வந்து இது மூலமாக நம்ம அதிகரிச்சுக்க முடியும். அதனால் அனைவரும் நம்மளுடைய வீட்டில் இந்த சோத்துக்கத்தால மூலிகை வந்து அவசியம் வளர்த்துறணும் அப்படின்றத ஒரு முடிவு பண்ணுங்க. இந்த வெயில் கால கட்டங்களில் இந்த சோத்துக்கத்தாலையை ஜூஸாக சாப்பிட்றதும் ஸ்கின்ல அப்ளை பண்ணுறதும் தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறதும் கடைபிடிச்சு வரப்படும் பொழுது இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கு, ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என இந்த நோய்கள் வராமல் நம்ம தடுத்துக்க முடியுங்க. கடைபிடிச்சு இந்த நோய்களிலிருந்து வெளிவந்து அனைவரும் ஆரோக்கியமடைய வாழ்த்துக்கள். இது போன்ற இன்னும் நம்மளுடைய சித்தர்கள் சொன்ன நிறைய மூலிகைகளை பற்றி ஒரு அற்புதமான தகவல்கள்லாம் அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்க இருக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.